Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா என்னோட சேனல்ல ஜெனரலா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, CAT லெவல் எக்ஸாம், MAT லெவல், நீங்க MBA ப்ரிப்பேர் பண்றீங்க, எனி காம்படிட்டிவ் ஆல் இந்தியா லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், இல்ல பேங்க் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், TNPSC, வாட்எவர் SSC, எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலும் சரி, பேசிக்கா எல்லாத்துக்குமே தேவை மேக்ஸ் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ். இது எல்லாமே ஜெனரலா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரீனிங் லெவல் எக்ஸாம்ஸ்ல எல்லாத்துலயுமே கேட்பாங்க. சோ அதோட பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே தான் நான் என்னோட சேனல்ல நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்க்கலாம், அது பத்தின வீடியோஸ் போடலாங்கிறது, அதுதான் நான் உங்களுக்கு போட போறேன். ஓகேங்களா? எனக்கு சில ரீசன்ஸ்னால என்னோட இந்த ஸ்டுடியோ செட்டப்ல இருந்து என்னால டீச் பண்ண முடியாது சில ஃபியூ டேஸ்க்கு ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு. சோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு வேற செட்டப்ல தான் நான் டீச் பண்ண போறேன். பட் கண்டிப்பா உங்களுக்கு அதுவும் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த டீச்சிங் உங்களுக்கு இப்ப எக்ஸாம்ஸ் எல்லாம் நெருங்கிட்டு இருக்கிறனால எனக்கு இப்ப எதுவுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கறனால தான் நான் சோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுக்காக தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இங்கிலீஷ் லாங்குவேஜும் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து நான் டீச் பண்ண போகிறோம். ஸோ இங்கிலீஷில் நமக்கு ஃபஸ்ட்டு பேசிக் வந்துட்டு என்னதுன்னா, நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் என்னென்னே எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது சில பேர் இதெல்லாம் எதுக்குப்பா தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். நமக்கு அந்த பேசிக்ஸ்லாம் என்னென்ன தெரிஞ்சாதான் நமக்கு இங்கிலீஷில் என்ன டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இங்கிலீஷ் செக்ஷனுக்கு நம்ம இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சுனாலே கண்டிப்பாக இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்கோர் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ உங்களுக்காக தான் நான் இந்த பேசிக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த பேசிக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் இருக்கிறதெல்லாம் என்ன, அதோட பேர் என்ன, இதெல்லாம் நான் என்னென்ன நான் தெரிஞ்சுக்க போகிறேன், அந்த பேசிக்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ரூல்ஸோ அதுவுமோ இதுவுமே எதுவுமே சொல்லித்தர போகிற, பேசிக்காக ஒரு சென்டென்ஸில் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு தெரிஞ்சுப்போமே. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சென்டென்ஸ் இப்போ நம்ம ஒரு பேசுகிறோம், நான் இங்கிலீஷில் ஏதோ ஒன்று பேசுகிறேன் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு 8 types இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, நவுனு, ப்ரொனவுனு, அட்ஜெக்டிவ், வேர்பு, அட்வெர்பு, ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜங்ஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 8 பற்றி தான் நான் இப்போ இந்த 8 என்னென்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நான் உங்களுக்கு இந்த ரூல்ஸ் அதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். பட் இந்த டேர்ம்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லும்போது உங்களுக்கு இதெல்லாம் ரிலேட் பண்ணி படிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நவுன். ஓகேங்களா? நவுன் அப்படின்னா என்னதுன்னா, தட் நேம்ஸ் அ பர்சன், ஒரு பர்சனை பற்றியோ, ஒரு பிளேஸை பற்றியோ, ஒரு ஆர்கனைசேஷனை பற்றியோ, ஒரு பில்டிங்கை பற்றியோ, சம்திங் அதை பற்றி சொல்லுது அப்படின்னா அதுதான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நவுன் அப்படிங்கிறது ஒரு பர்சனோ, ஒரு பிளேஸோ, ஒரு திங்கோ, ஒரு ஐடியாவோ, எனி திங், சம்திங், அதை தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு பர்சன் அப்படின்னா ஒரு மேனு, உமனு, ஒரு அனிமலாக இருக்கலாம், பேர்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகேங்களா? பிளேஸ் அப்படின்னா ஒரு ஹவுஸு, பிளே கிரவுண்டு, பார்க்கு, எல்லாமே நவுன் தான். திங் அப்படின்னா ஒரு புக்கு, பென்னு, பேப்பரு, ஒரு பெட்டு, குஷனு, ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது, ஷர்ட்டு, பேண்ட்டு, வாட் எவர், எல்லாமே அது எல்லாமே வந்துட்டு நம்ம நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு ஐடியா, ஜாபு, எல்லாமே வந்துட்டு நவுன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த நவுன் வந்துட்டு அந்த நவுனோட எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஜான் இஸ் குட் அப்படின்னா அந்த ஜான் அப்படிங்கிறது நவுன். ஓகேங்களா? த ஹவுஸ் இஸ் ஃபார் அவே அப்படிங்கிறதுல அந்த ஹவுஸ் அப்படிங்கிறது நவுன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? நான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஆக்சுவலி இந்த 8 types நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த நவுனோட டைப்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய நமக்கு ஏன்னா எல்லாத்தோட டைப்ஸுமே சொல்ல போனால் கொஞ்சம் என்ன இவ்வளோ கற்றுக்கணுமாங்கிற மாதிரி உங்களுக்கே ஆகிடும். ஸோ அந்த நவுனோட டைப்ஸ் மட்டும் பேசிக்காக இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அதை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ நவுனோட டைப்ஸ் என்னன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ், ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ அதில் கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சம்திங் அந்த நவுன் வந்து நம்ம கவுண்டபிளாக இருக்கணும். சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி சம்திங் கவுண்டபிள், ஓகேங்களா? ஸோ அதான் பார்க்குறீங்க, ஒன் கேட், டூ கேட்ஸ், ஒன் வாட்ச், டூ வாட்சஸ். இப்போ இர்ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ்னால் ஒன் சைல்டு, டூ சில்ட்ரன், இதெல்லாமே வந்துட்டு கவுண்டபிள் நவுன்ஸ் தான். ப்ராப்பர், அதுக்கு முன்னாடி தேர்ட் ஒன், இந்த ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் நேம். இப்போ என்னோட நேமே நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். உங்கள் நேம், ஒரு பிளேஸோட ஒரு நேம், ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு நேம், அந்த அது அதெல்லாமே நம்ம இனிஷியல் வந்து கேபிட்டல் லெட்டரில் போட்டுரும். அதுதான் நான் ஸ்பெல் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ் கூட, அதை இனிஷியல் ஸ்டார்டிங் லெட்டர் வந்துட்டு நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் போட்டிருப்போம். இப்போ ரஜினிகா, அந்த டாமினோஸ் பீஸா, இதெல்லாமே வந்துட்டு ப்ராப்பர் நவுன், ஓகேங்களா? அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி சில இதுதான் வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன், ஓகேங்களா? இதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்மே கிடையாது, எல்லாமே சிங்குலரில் தான் இருக்கும் அன்கவுண்டபிள் நவுன். எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்ஃபர்மேஷன், வாட்டர், சுகர், காஃபி, மில்க், ஏர், ஆங்கர், நாலேஜ், பியூட்டி, டார்க்னஸ், கிராமர், இதெல்லாமே வந்துட்டு அன்கவுண்டபிள், இதெல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன். இது பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, அந்த ப்ரீவியஸ் இதுக்கே போயிடலாம். நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னதுன்னா ப்ரோனவுன். ப்ரோனவுன் அப்படிங்கிறது உங்களோட இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், நவுனுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணுறது. இப்போ நான் என்னை பற்றியே சொல்கிறேன்னு வச்சுட்ருக்கோங்களேன். இப்போ என்னோடய பேர் அர்ச்சயா அப்படின்னா நான் என்னை பற்றி நான் சம்திங் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வேர்டில் என்ன, இப்போ நீங்கள் என்னை பற்றி சொல்கிறீங்கன்னா ஷீங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணி பேசுவீங்க. ஓகே, ஷீ டீச்சர்ஸ் வெல், சம்திங் வாட் எவர், பேசுகிறதே புரியல, என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டுங்களா? சம்திங் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது என்னோட பேர் வச்சு சொன்னால் ஷீன்னு வச்சு சொல்லுவீங்க. ஸோ அந்த ஷீ, ஹீ, ஹிம், ஹெர், ஐயு, இந்த மாதிரிலாம். இப்போ என்னை பற்றி நான் சொல்கிறது என்னோட பேரை பற்றி சொல்லாமல் ஐ டீச்சர்ஸ் மேக்ஸ் ஆப்டிடியூட் இந்த மாதிரி நான் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன்னா அந்த நவுனுக்கு பதிலாக வரதெல்லாம் தான் ப்ரோனவுன், ஓகேங்களா? அந்த எக்ஸாம்பிள் பார்க்குறீங்களா, ஐ, தே, ஹீ, ஷீ, மைன், ஹிஸ், அவர், அவர்ஸ், தேர், ஹிம்செல்ஃப், தெம்செல்ஸ், சம்திங். இந்த நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கே புரியும். இட், இப்போ ஒரு ஒரு திங்கை பற்றி சொல்கிறீங்கன்னா இந்த புக் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சொல்லும்போது இந்த இட் அப்படின்னு சொல்லுவீங்க, இந்த இட், ஐடி, இதெல்லாமே வந்துட்டு ப்ரோனவுன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸாம்பிள் பார்க்குறீங்கன்னா ஹீ ரன்ஸ் அ கிரேட் ஷாப் இன் டவுன், அந்த ஹீங்கிறது ப்ரோனவுன். டோன்ட் லுக் அட் தம், அவங்கள பார்க்காதீங்கன்னு சொல்கிறோம், அவங்கள அப்படிங்கிறது நவுனு. பட் அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் அதை பற்றி சொல்லாமல் நம்ம தெம்னு சொல்கிறதுனால இது வந்து ப்ரோனவுன், ஓகேங்களா? ஸோ இது கிளியராக புரிஞ்சுருக்கோம்னு நம்புறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்கிரைப்ஸ் நவுனு. ஒரு நவுன் இப்போ என்னையே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இவங்க என்னை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஷீஸ் அ ஓகே, இவங்க வந்து ஒரு ஆவரேஜ் டீச்சர் ஆர் குட் டீச்சர், உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டீச்சராக கூட இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பட் இந்த டீச்சர் அப்படிங்கிறது நவுன், கரெக்டுங்களா? இந்த டீச்சருங்கிறது நவுனு. பட் என்ன நீங்கள் டிஸ்க் அந்த டீச்சருங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல, பெஸ்ட்டு, ஓகே, ஆவரேஜ், போர், சம்திங், நீங்கள் என்ன வேணால் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண, அந்த ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அப்ஜெக்டிவ், ஓகேங்களா? ஆர் ஒரு பர்சனை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, அவங்க அழகாக இருக்காங்க, ப்ரிட்டி, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, சேடாக இருக்காங்க, குட், பேடு, லாங்கு, ஷார்ட், ஒருத்தங்களை டிஸ்கிரைப் பண்ணுறது, அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பாபி இஸ் அன் அடோரபிள் பேபி, மீனாஸ் ஹேர் இஸ் கார்ஜியஸ், ஓகேங்களா? ஸோ இந்த பாபிங்கிற அந்த அடோரபிள் பேபி, அந்த பேபியை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, இட்ஸ் அடோரபிள் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மீனாஸ் ஹேர் இஸ் கார்ஜியஸ், அந்த ஹேரை வந்து நீங்கள் இட்ஸ் கார்ஜியஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்த அப்ஜெக்டிவ் இதே வந்துட்டு நீங்கள் இப்போ நவுனோட எக்ஸாம்பிளே பாருங்களேன், ஜான் இஸ் குட் அப்படின்னு இருக்குல்ல, நவுனோட எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜான் இஸ் குட்னு இருக்குல்ல, அந்த குட் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். நீங்கள் ஜான், அப்போ ஜானுங்கிறது நவுனு, அவரை டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. இல்லை குட் அப்படிங்கிறது இதே மாதிரி, இந்த ஹவுஸ் இஸ் ஃபார் அவேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஃபார் அவேங்கிறதும் அப்ஜெக்டிவ் தான், இந்த ஹவுஸ் தூரமாக இருக்குது, சம்திங் அந்த ஹவுஸை பற்றி நீங்கள் அதை டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, இதுவும் வந்து அப்ஜெக்டிவ் தான். நெக்ஸ்ட் ப்ரோனவுனில் பார்த்தீங்கன்னா ஹீ ரன்ஸ் அ கிரேட் ஷாப் இன் டவுன்னு இருக்குல்ல, அதில் கிரேட் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ், அந்த ஷாப்பை பற்றி, ஷாப்பை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, கிரேட் ஷாப். ஸோ கிரேட்டுங்கிறது அப்ஜெக்டிவ், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன், ஓகே. இப்போ நம்ம டாக்டர் நெக்ஸ்ட் வேர்புக்கு போயிடலாம். வேர்ப் அப்படிங்கிறது ஒன்று இல்லை, டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன், ஒரு சம்திங், ஒரு ஒரு செயல், செயல்னு சொல்லுவோம்னா நம்ம தமிழில், அந்த செயலை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன், ஸ்டேட் ஆர் அக்கரன்ஸ், அதுதான் வந்துட்டு வேர்ப், ஓகேங்களா? பிளேஸ், டேக்கு, ரைட்டு, ட்ராங்க், ஒரு ட்ரிங்க், தண்ணி குடிக்கிறீங்க, ஒரு ஆக்ஷன், அதுதான் வந்துட்டு வேர்ப். ஸ்விம், பிகம், ஹியர், ஹேப்பன், சீ, எதுனாலும் ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் தான் வந்துட்டு வேர்ப், ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறீங்க, இந்த கேட் சாட் பை த விண்டோ, இல்லை சாட் அப்படிங்கிறது வேர்ப், உட்காருறீங்க, அது வந்து ஒரு செயல், கரெக்ட்? நிற்கிறீங்க, ஐ ஸ்டுட்டு, ஸ்டாண்டு, எல்லாமே வந்துட்டு வேர்ப், ஓகேங்களா? க்ளோஸ் த டோர், டோரை க்ளோஸ் பண்ண சொல்கிற க்ளோஸ் அப்படிங்கிறது ஒரு செயல், ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு வேர்ப். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் அட்வெர்ப், இதுதான் வந்துட்டு வேர்ப்.
வேர்பே வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோனவுனில் பார்த்தீங்கன்னா வேர்ப் பெனஃபிட்ஸ். ப்ரோனவுன் எக்ஸாம்பிள் ஹி ரன்ஸ் எ கிரேட் ஷாப் இன் டவுன், இதில் வேர்ப் வந்து ரன்ஸ் அப்படிங்கிறது வேர்ப். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம அட்வர்புக்கு போயிடலாம். அட்வர்ப் அப்படிங்கிறது என்னதுன்னா நம்ம வந்து அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறது தான், சாரி நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ்னு சொல்கிறலாம். அந்த மாதிரி ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது, இந்த வேர்ப் இருக்குல்ல இப்போ சாட் அப்படின்னா மெதுவாக உட்காந்தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஏ மெதுவாக உட்காருப்பா, உட்காறதே ஒரு செயல், மெதுவாக உட்காரு, ஸ்லோவாக உட்காரு. ஸோ அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்ப். ஓகேங்களா? சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ். ஓகே, இவங்க நல்ல டீச்சர்ப்பா, இவங்க ஒரு ஒரு பர்சனை பற்றி சொல்கிறீங்க, இவங்க அந்த இவங்க அழகாக இருக்காங்கப்பா, இவங்க ஹாப்பியாக இருக்காங்கப்பா. ஸோ அந்த பர்சனை பற்றி சொல்கிறது அட்ஜெக்டிவ். மெதுவாக உட்காருப்பா, பார்த்து எழுதுப்பா, சம்திங் அந்த வேர்பை ஒரு செயலை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்வர்ப். ஓகேங்களா? மோஸ்ட் அட்வர்ப்ஸ் வந்து எல்ஒயில் தான் மோஸ்ட்லி, பட் என்ன வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற என்னவாக இருந்தாலும் அது அட்வர்ப் தான். ஓகேங்களா? பட் மோஸ்ட் ஆஃப் அட்வர்ப்ஸ் வந்து எல்ஒயில் தான் முடியும். வெல், பேட்லி, ஸ்லோலி, குவைட்லி, ஃபாஸ்ட்டு, லாங்கு, தென், தேர். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷி ஸ்மைல்டு ஷியர்ஃபுல்லி அப்படின்னு இருக்கு. ஸ்மைல் அப்படிங்கிறது ஒரு செயல், சிரிக்கிறது. இந்த சிரிக்கிறது ஷி ஸ்மைல் ஷியர்ஃபுல்லி, இந்த ஷியர்ஃபுல்லி அப்படிங்கிறது அட்வர்ப். ஹீ ஸ்வாம் வெல் டிஸ்பைட் பீயிங் டயர்ட் அப்படின்னு இருக்கு. ஸ்வாம்னா அவன் வந்து நீந்தி போகிறான், அவன் டயர்டாக தான் இருக்கான், ஆனாலும் நல்லா நீந்தி போகிறான். நீந்துறதுங்கிறது ஒரு செயல், நல்லா நீந்துறான், நல்லா அப்படிங்கிறது அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்ப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு போயிடலாம். ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரப்போசிஷன். ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஷோஸ் அ ரிலேஷன்ஷிப். ஓகே, என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நவுனையும் இப்போ ஒரு நவுனையும் ப்ரோனவுனையும் லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் அ நவுன் ஆர் ப்ரோனவுன் டு சம் அதர் வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸ். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹி ட்ரோ ஓவர் த பிரிட்ஜ், இல்லை ஹீங்கிறது ப்ரோனவுனு, பிரிட்ஜுங்கிறது நவுனு, ரெண்டையுமே அவன் கனெக்ட் பண்ணுது. ஓவர், இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நான் மேலே கொடுத்துருக்கல, இன்னு, அட், ஆஃப், அவுட், ஆஃப், அவுட் சைடு, ஓவர், அண்டர், இது எல்லாமே வந்துட்டு ப்ரப்போசிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம், பட் அதுக்கு அதை விட லிங்க் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் லிங்க் பண்ணுறது, லிங்க் அ நவுன் ஆர் ப்ரோனவுன் டு சம் அதர் வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷி ட்ரூ த பிக்சர் வித் த க்ரையான். எதை வச்சு பண்ணாங்க, எது எப்படி, எதை வச்சு, இந்த மாதிரி. ஓகேங்களா? அதுதான் ப்ரப்போசிஷன். ஃபைன். நெக்ஸ்ட்டு கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனுங்கிறது ரெண்டு சென்டென்சஸை கனெக்ட் பண்ணுறது, ஒரு ரெண்டு இதை கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். அண்டு, பிகாஸ், பட், தஸ், வைல், வென், இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ சா ஹர் வைல் ஐ வாஸ் ரீடிங் மை புக்கு, வைல். ஸோ ரெண்டு இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, ஐ பாட் அ புக் அண்ட் அ பென்சில் அண்ட், இதெல்லாம் வந்து கன்ஜங்ஷன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்ஜங்ஷன். இன்டர்ஜங்ஷனுங்கிறது என்னென்னா ஒரு ஸ்ட்ராங், நல்ல ஒரு எமோஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, ஒரு நல்ல சவுண்ட், ஆ, ஊ, பூ, ஓச் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, கன்க்ராட்ஸ், அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எமோஷன், ஏய் அந்த மாதிரிலாம், ஒரு அந்த மாதிரி ஒரு எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் வந்து இன்டர்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஊப்ஸ், ஆ, பூ, வா, அதெல்லாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆ தட் ஃபீல்ஸ் ஆசம், ஆ அப்படிங்கிறது இது இன்டர்ஜங்ஷன். கன்க்ராட்ஸ், யூஆன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கன்க்ராட்ஸ் சம்திங் நம்ம ஓவர் அந்த எக்ஸ்பிரஷன், ஸ்ட்ராங் எமோஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் இன்டர்ஜங்ஷன். ஸோ பேசிக்காக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்ஜங்ஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கன்க்ராட்ஸ் யூஆன் அப்படிங்கிறதுல யூங்கிறது ப்ரொனவுன், கரெக்டாக? இப்போ கன்ஜங்ஷன் எடுத்துக்கோங்களேன், அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ சா ஹெர் அப்படின்னு இருக்குல்ல, ஹெர் அப்படிங்கிறது வந்துட்டு ஐங்கிறதும் ப்ரொனவுன், ஹெர்ங்கிறதும் ப்ரொனவுனு, ரீடிங் அப்படிங்கிறது வேர்பு. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த வேர்டில். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள், கன்ஜங்ஷனில் செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஐ பாட் அ புக் அண்ட் அ பென்சில், ஐங்கிறது ப்ரொனவுனு, பாட் அப்படிங்கிறது வேர்பு, புக் அப்படிங்கிறது நவுனு, பென்சில் அப்படிங்கிறது வேர்பு, அண்ட் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். எல்லாமே உங்களுக்கு தெரியுது இல்லை, இந்த தெரிகிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ப்ரப்போசிஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஹீ ட்ரோவ் ஓவர் த பிரிட்ஜ், இல்லை ஹீங்கிறது ப்ரொனவுனு, ட்ரோ ட்ரோவிங் அப்படிங்கிறது வேர்பு, ஓவர் அப்படிங்கிறது ப்ரப்போசிஷன், பிரிட்ஜ் அப்படிங்கிறது நவுனு, கரெக்டாக? ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்வர்ப் எடுத்துக்கோங்களேன், அட்வர்போட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷீ ஸ்மைல்ட் சியர்ஃபுல்லி, இல்லை ஷீ அப்படிங்கிறது ப்ரொனவுனு, ஸ்மைல்ட் அப்படிங்கிறது வேர்பு, சியர்ஃபுல்லி அப்படிங்கிறது அட்வர்பு. அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ ஸ்வாம் வெல் டிஸ்பைட் பீங் டைனா ஹீ அப்படிங்கிறது ப்ரொனவுனு, ஸ்வாம் அப்படிங்கிறது வேர்பு, வெல் அப்படிங்கிறது அட்வர்பு, டிஸ்பைட் பீயிங் டயர்ட் அப்படின்னு இருக்கிறதுல டிஸ்பைட் பீயிங் டயர்டில் பீயிங் டயர்ட், அந்த டயர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வேர்பு. ஓகேங்களா? ஸோ டிஸ்பைட் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ ப்ரப்போசிஷன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பைட் பீயிங் டயர்ட் அப்படிங்கிறது அது ப்ரப்போசிஷன். ஃபைன்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேர்பில் பார்த்தீங்கன்னா வேர்போட எக்ஸாம்பிள் த கேட் சாட் பை த விண்டோ, இல்லை கேட் அப்படிங்கிறது நவுனு, சாட்டுங்கிறது வேர்பு, பை அப்படிங்கிறது ப்ரப்போசிஷன், த விண்டோ அப்படிங்கிறது வந்துட்டு விண்டோ அப்படிங்கிறது என்னென்னா நவுன், இல்லை த அதெல்லாம் இருக்குல்ல த ஏ அதெல்லாம் வந்து ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ ஓகேங்களா. ஸோ அந்த த ஏலாம் விட்டுருங்க. ஃபைன், நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ல அப்ஜெக்டிவோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாபி இஸ் அன் அடோரபிள் பேபி, இல்லை பாபி அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுனு, அடோரபிள் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ், பேபி அப்படிங்கிறது நவுனு, அது மாதிரி மீனாஸ் ஹேர் அதெல்லாமே நவுனு, கார்ஜியஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவு. நெக்ஸ்ட் ப்ரொனவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீங்கிறது ப்ரொனவுனு, ப்ரொனவுனோட எக்ஸாம்பிள் ஹீ ரன்ஸ் அ கிரேட் ஷாப் இன் டவுன், ஹீ அப்படிங்கிறது நவுனு, ரன்ஸ் அப்படிங்கிறது வேர்பு, கிரேட் அப்படிங்கிறது வந்துட்டு அப்ஜெக்டிவ், ஷாப் அப்படிங்கிறது நவுனு, இன் டவுன் டவுன் அப்படிங்கிறது நவுன் தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டோன்ட் லுக் அட் தம், அதாவது லுக் அப்படிங்கிறது என்னதுன்னா இட்ஸ் அ வேர்ப் கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நவுனோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திங்கன்னா ஜான் இஸ் குட், ஜான் அப்படிங்கிறது நவுனு, குட் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ், அது மாதிரி த ஹவுஸ் இஸ் ஃபார் அவேல, த ஹவுஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நவுனு, தங்கிறது ஆர்டிக்கல், அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபார் அவே அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஓரளவுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே தெரியுதுன்னா யூஆர் வெல் குட் எனஃப் ஓகேங்களா. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே தான் இந்த வீடியோ, இது ரொம்ப ரொம்ப பேசிக் வீடியோ பட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஸ்கூல்லேருந்தே இருங்க உங்கள் தங்கச்சி தம்பி ஒரு குட்டி பசங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவையான இன்ஃபர்மேஷன், எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. மெயினாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கு, எல்லாருக்குமே இந்த பேசிக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பேசிக்ஸ் தெரியாமல் தான் இங்கிலீஷே கோட்டை விடுறாங்க, இங்கிலீஷ் செக்ஷனே கோட்டை விடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.